ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணாலும் எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருங்கிற கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கு எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது அது கம்யூனிட்டி கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கானா நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் இது வந்து அந்த அஃபீஷியல் நோட்டிபிகேஷனு ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை போகிற வரைக்கும் பாருங்க உதவியாளர் மற்றும் கணினி இயக்கப்படும் அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றுருக்கணும் ஸோ அதோட உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதில் வந்து பாருங்க தமிழ் இல்லைனா வந்து இங்கிலீஷில் வந்து முதுநிலை தேர்ச்சி பெற்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹையர் கிரேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதோட உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து ஏக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ கணினி வந்து உங்களுக்கு வந்து இயக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாற்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் உங்களுக்கான மாத தொகுப்பூதியுமா பாருங்க ஒன்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க வந்து உங்களோட சுய விபரத்தை வந்து பயோ பயோடேட்டா ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க உங்களோட நேம் உங்களுக்கு உங்கள் ஃபாதர் நேம் உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்து எல்லாம் இருக்கிற மாதிரி வந்து பயோடேட்டா வந்து ரெடி பண்ணி அதிலே வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ அதோட உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த பயோடேட்டா பேக்ஸே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஸ்க்ரீனில் தர அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் ஒருங்கிணைந்த அரசு பல்துறை வளாகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் தேனின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் முப்பத்தொன்று அஞ்சு கலா வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா பாருங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பருமே இருக்குது இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபை பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து தற்காலிக அடிப்படையில் தான் இந்த ஜாப் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க இது எங்கேருந்து வந்திருக்குன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ணிங்கிறவரு தான் வந்து கொடுத்துருக்காரு இந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு விருப்பம் தகுதியாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ எலிஜிபிளாக இருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ மஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்